முன்னாள் அமைச்சர் அண்ணன் முனுசாமி அவர்கள் பேசுகிற போது பல நல்ல கருத்துக்களை அவர்கள் எடுத்துச் சொல்லியிருந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திலிருந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். அங்கே நிலம் கையகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருகிற போது அவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை சுட்டிக்காட்டி விவசாய பெருங்குடி மக்களுடைய நலன் பாதுகாக்க வேண்டும் என்றும் எடுத்துச் சொன்னார்கள். நான் பலமுறை இந்த அவையிலே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சுட்டிக்காட்டுவதைப் போல விவசாயிகளுடைய உற்ற தோழனாக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கும் இருக்கும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்களுடைய நலனை காக்கக்கூடிய வகையில்தான் முதலமைச்சர்கள் இந்த தொழில்துறை செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஏர்போர்ட், அதை பற்றியும் அவர்கள் இங்கே கேட்டிருக்கிறார்கள். அது குறித்து நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்களின் இடத்திலே நாம் அனுப்பியிருக்கக்கூடிய இடங்களை, ஒரு 4 இடங்களை தேர்வு செய்தவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அதை பார்வையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பார்வையிட்டு அவருடைய கருத்துக்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எந்த இடம் சரியான இடமாக இருக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் அதற்காக இருக்கக்கூடிய வல்லுநர்களிடத்திலும் நாம் கலந்து கொண்டு மிக விரைவில் அந்த விமான நிலையத்திற்கான இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல லூலுவை குறித்து கூட அவர் சொன்னார்கள். லூலு என்பது ஒரு ரீட்டைல் ஷாப்பாக மட்டும் அது வரவில்லை, அப்படியே வந்தாலும் கூட மிகப்பெரும்பான்மையானவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில்தான் அந்த நிறுவனத்தோடு நாம் இன்றைக்கு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். இன்னொரு வகையிலே அவர்கள் ஃபுட் ப்ராசஸிங்கிலே, உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிலே மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே அவருடைய முதலீடு என்பது வெறுமனே அவருடைய ரீட்டைல் என்கின்ற அளவிலே மாத்திரம் இல்லாமல் நம்முடைய உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிலும் அவர்களிடத்திலே முதலிடத்திலே அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதை நான் நம்முடைய மாண்பு உறுப்பினருடைய கவனத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கடைசியாக பேசும்போது ஒன்று சொன்னார் அண்ணன் சொல்லும்போது, இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற போது நீங்கள் 75% தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னீர்களே, அந்த சட்டம் என்ன ஆயிற்று என்று கேட்டார். நாங்கள் இப்போதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம், தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், நாங்கள் மறுக்கவில்லை. நீங்கள் ஒரு விருந்துக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த விருந்தை நீங்கள் போடுகிற போது முதலில் தான் சாம்பார் வரும், அப்புறமேலே தான் ரசம் வரும், அப்புறமேலே தான் மோர் வரும், கடைசியாக தான் பாயாசம் வரும். உள்ளபடியே உங்களுக்கு பாயாசத்தின் மீது விருப்பம் இருந்தால் நீங்கள் பாயாசம் பெறும் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். பாயாசம் உறுதியாக வரும், அது வருகிறவோ நிச்சயமாக வரும் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் அதை போல இங்கே தொழில் அனுமதிகளை பெறுவதற்கான ஒரு வெளிநாட்டு தொழில் முதலீடு வருவதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காக குழு அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இன்டர்நேஷனல் எக்ஸ்போ ஒன்று நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். செக்டார் வைஸ் பாலிசி வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது ஏற்கனவே நாம் நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தம்பி தாயகம் கவி அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். மதிப்பிற்குரிய உறுப்பினர் அசோகன் அவர்கள் டிஜிடி ஆஃபீஸ் மதுரையில் இருந்து இன்றைக்கு வேறு இடத்திற்கு போயிருப்பது குறித்து தன்னுடைய கவலையினை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சொல்லிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசுகிற போது காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் இசை மேதை, அவருக்கு ஒரு முழு உருவ வெங்கல சிலை அமைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். அவருக்கு இது 100 விழாவாக இருக்கிறது. உங்கள் கருத்தினை நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்வேன். அதே போல் மங்களதேவி கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணகி கோட்டம், அதற்கான விஷயத்தையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். ஓமந்தூராருக்கு எப்படி நாங்கள் அங்கே ஒரு வளாகத்தை இன்றைக்கு அமைத்திருக்கிறோமோ அதே போல் இந்த மாமன்றத்தில் கூட அவருடைய படம் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய பெருமை அவருக்கு உண்டு. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் முதலமைச்சராக இருந்தக்கூடிய பெருமை. ஆக தமிழ்நாடு அரசை பொறுத்தப்படுவதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் மிக சிறந்த சிறப்புகளை செய்வார்கள். நிச்சயமாக நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை எடுத்துச் சொல்வேன் என்று அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய ஐட்ரி மூர்த்தி அவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை பற்றியும் மிக அருமையான கருத்துக்களை அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல நம்ம ஜேகா அவர்கள் வந்து பிளாக்செயின் பற்றி ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். திரு விஜயகுமார் அவர்களும் இறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தமிழ்நாடு வந்து நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி என்று சொன்னால் அது தமிழ்நாடாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் கடந்த ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது சொன்னால் COVID-19 தொற்றினுடைய பிடியிலே நம்முடைய நாடு அன்றைக்கு சிக்கியிருந்தது. அப்படி சிக்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த துறைக்கு முன்னாலே 2 பெரிய சவால்கள் இருந்தது. ஒன்று, இந்த தொற்றினாலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் தேவை என்பது எந்த விதத்திலும் ஒரு பற்றாக்குறை வந்துவிடக்கூடாது. ஆக பற்றாக்குறை இல்லாமல் எல்லா இடத்திற்கும் ஆக்சிஜன் கிடைக்க செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அது எல்லா இடத்திலும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்று சொல்வதைப் போல எல்லா மருத்துவமனைகளிலும் அது போய் கிடைக்க வேண்டும் என்கிற விதத்திலே நாங்கள் எங்களுடைய பணிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை ஆரம்பித்தோம்.
முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ இன்றைக்கு 30,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் நாம் பல இடங்களிலிருந்தும் இறக்குமதி மூலமாகவும் சரி மற்ற இடங்களிலும் இருந்தும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே எல்லா மருத்துவமனைகளுக்கும் கொண்டு சென்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையிலும் ஒரு உயிரிழப்பு கூட ஆக்சிஜன் பற்றாக்குறையால் வந்துவிடக்கூடாது என்று முதலமைச்சருடைய அந்த நிலைக்கு முழு உறுதுணையாக இன்றைக்கு தொழில்துறை அவரோடு கரம் கோர்த்து இருந்தது என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அதற்கு பிறகு இரண்டாம் கட்டமாக முடங்கி போயிருந்தக்கூடிய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அந்த முக்கியமான ஒரு சவால் எங்கள் முன்னாலே இருந்தது. அந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறைக்கு ஒரு மிக மகத்தான ஒரு ஆதரவினை அளித்தார்கள். தமிழ்நாட்டிலே கோவிட் தொற்று காலமாக இருந்தாலும் கூட தொழில்கள் முடங்கி போய்விடக்கூடாது, தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும், ஏற்றுமதி தொடர்ந்து நடைபெற வேண்டும், குறிப்பாக உள்நாட்டிலே இருக்கக்கூடிய போக்குவரத்து தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக வேகமாக நடவடிக்கைகள் எடுத்தார். அவர் எடுத்த அந்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் அந்த தேக்க நிலையை மாற துவங்கி புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர இருந்தது வந்தது. அப்படி வந்ததற்கு முதல் காரணமும் முழு காரணமும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்பதை நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த முதலீடுகள் வந்ததற்கு காரணமும் நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடு பார்த்து அவர் மீது வைத்திருந்த முழு நம்பிக்கையின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு முதலீடுகள் வர துவங்கியது. அந்த கோவிட் தொற்று காலமாக இருந்தாலும் கூட முதல் முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாங்கள் நடத்துகிற போது ஏறத்தாழ 17,000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த 3 மாத காலத்திற்குள்ளாக முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர்கள் மீது முதலீட்டாளர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் 3 முக்கியமான இலக்குகளை இந்த தொழில்துறைக்கு அளித்தார்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 trillion எக்கானமி நாம் பெற வேண்டும் என்று. இதைத்தான் அண்ணன் அவர்கள் கூட சொன்னார், நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், உங்களிடத்தில் என்ன ரோட் மேப் இருக்கு என்று கேட்டார்கள். நாங்கள் வெறும் பாய் வார்த்தையாக சொல்லவில்லை. நீங்கள் அந்த 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக ஏறத்தாழ 23 லட்சம் கோடிகளுக்கான முதலீட்டை நாங்கள் ஈர்ப்போம், அதன் வாயிலாக 46 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், இதில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஏற்றுமதி அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியலே ஏற்றுமதியிலே ஏற்றம் என்கின்ற வகையிலே ஒரு மாநாட்டையும் நாங்கள் நடத்தினோம். ஏற்றுமதிக்காக முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஒரு தனி கொள்கையை உருவாக்கிய அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு. எனவே ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டமிடலுடன் கட்டமைப்புடன் இந்த இலக்கை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதன் வாயிலாக நீங்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய இலக்கு எக்ஸ்போர்ட் $100 பில்லியன் என்று நாங்கள் வைத்திருக்கோம் என்று சொன்னால் அந்த $100 பில்லியன் நாம் அச்சீவ் செய்கிற போதுதான் ஒட்டுமொத்தமாக $1 trillion எக்கானமிக்கு நாம் போக முடியும் என்பதையும் மனதிலே கொண்டுதான் இந்த முழுமையான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிப்பேன். அதே போல தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கையும் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டை தொடர்ந்து பல இடங்களிலே சென்னையிலே கோவையிலே தூத்துக்குடியிலே என்று பல இடங்களிலே நாங்கள் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி அதனுடைய இறுதி பகுதியாக இந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள், அரசுமுறை பயணமாக. அந்த பயணம் மிக வெற்றிகரமான ஒரு பயணமாக அமைந்தது. முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பயணம் தொழில் முதலீட்டாளர்களுக்கான பயணம் என்கிற வகையில் அவர்கள் சென்றாலும் கூட குறிப்பாக துபாயிலே அவர்கள் போயிருக்கிற போது துபாய் அரசாங்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பான மரியாதை என்பதை நான் இந்த அவையிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். காரணம், யார் போயிருந்தாலும் கூட என்ன ஸ்டேச்சரில் நீங்கள் போகிறீர்கள், ஒரு தலைவர் போகிறார் என்றால் அந்த தலைவருக்கு என்ன ஸ்டேச்சர் என்பதை நாம் வெளிநாடுகளிலே அவருடைய பயணத்திலே புரிந்து கொள்ள முடியும். மாண்புமிகு முதலமைச்சர்கள் போயிருக்கிற போது ஐக்கிய அரபு நாடுகளில் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துறையினுடைய கேபினட் அமைச்சர் அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதே மாதிரி ஃபாரின் ட்ரேடுக்காக இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர் அவரை சந்திக்க வேண்டும். ஆனால் அவர் இருவரும் நேரடியாக கீழ்த்தளத்திற்கு அவரை வந்து அவர் கார் நிற்கக்கூடிய இடத்திலே வந்து அவரை வரவேற்று அழைத்து சென்றார் என்று சொன்னால் நான் சொல்லுவேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வெளிநாட்டில் எந்த அளவிற்கு ஒரு மரியாதை இருந்தது என்பதை நான் சுட்டிக்காட்டுவேன். அந்த சிறப்பான வரவேற்பு மாத்திரமல்ல, அந்த பயணத்தின் வாயிலாக ஏறத்தாழ 6,100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் பெற்று வந்திருக்கிறோம் என்பதை நான் சொல்வேன். ஆக ஒட்டுமொத்தமாக இங்கே உறுப்பினர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியதை போல இந்த 11 மாத காலத்தில் 69,000 கோடிக்கான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். 131 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதன் வாயிலாக ஏறத்தாழ 2,20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தூத்துக்குடியில் அமைய இருக்கக்கூடிய இந்த சர்வதேச அரைகலன் பூங்காவிலே இருக்கக்கூடிய
2485 கோடி ரூபாய்க்கான அந்த முதலீடையும் இதில் அடங்கும் என்பதையும் நான் தெரிவிப்பேன். அந்த ஃபர்னிச்சர் பார்க்கில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், அதை அடிக்கல் நாட்டிய அன்று அந்த நிகழ்ச்சியிலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் அங்கே போடுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர் வந்தார் என்பதும், அங்கேயே அவர்களுக்கு நிலங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற தொழில் முனைகளும் வழங்கப்பட்டிருக்கும் என்பதையும் குறிப்பிட்ட மைல்கல்லாக நான் இங்கே தெரிவிக்க வேண்டும். இங்கே பல உறுப்பினர்கள் பேசுகிற போது சொன்னார், நீங்கள் பல இடங்களிலே எம்ஓயு போடுகிறீர்கள், பல தொழிற்சாலையில் வருகிறது எங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பரவலாக வருகிறதா என்று சொன்னால், ஒரு ஈக்விட்டபிள் க்ரோத் இருக்கிறதா, எல்லா இடங்களிலும் வருகிறதா, அல்லது சென்னையில் மாத்திரம் வருதா, கோவையிலே மாத்திரம் வருதா, அன்னு சொல்ல மாதிரி கிருஷ்ணகிரியிலே மாத்திரம் வருகிறதா என்று சொன்னால், இந்த பாக்கெட்டுகளாக இருக்கிறதையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரே சமச்சீரான ஒரு தொழில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அந்த அறிவுரை ஏற்றுதான் இன்றைக்கு அமையக்கூடிய இந்த தொழில் முதலீடுகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து துவங்கி திருநெல்வேலியிலிருந்து திருத்தணியாக இருந்தாலும் அல்லது கோவையிலே துவங்கி நாகப்பட்டினமாக இருந்தாலும், இந்த எல்லைகளுக்குட்பட்டிருக்கக்கூடிய தமிழ் நிலப்பரப்பினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இந்த தொழில் முதலீடுகள் வரக்கூடிய அளவிலே இது சமச்சீரான வகையிலே இந்த தொழில் முதலீடுகள் இன்றைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிப்பேன். இன்னொன்று, இப்படி நீங்கள் தொழில் முதலீடு வருகிறது எம்ஓயு போடுகிறோம், ஆனால் அந்த எம்ஓயு என்பதெல்லாம் நீங்கள் எந்த அளவிற்கு கன்வெர்ட் ஆகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதற்கு நான் வருகிறேன். இந்த எம்ஓயுக்கள் நாம் போடுகிறோம், போடுகிற போது நீங்கள் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு நாங்கள் முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த முதலீடுகளாக இருக்கும்போது கிரவுண்டாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த முதலீடுகள் வருகிற போது இந்த முதலீடுகள் தொழிற்சாலைகளாக வந்திருக்கிறதா, இது வேலைவாய்ப்புகளாக உருவாகியிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டியதும் அவசியம். அண்ணன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், மாண்புமிகு உறுப்பினர் முனுசாமி அவர்கள் பேசுகிற போது 2015 நடந்த ஜிம் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டரை பற்றி அவர்கள் சொன்னார். அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. நான் கடந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரிலேயே நான் அதை பற்றி முழுமையான விவரங்களை எல்லாம் சொல்லி அது அவைக்குறிப்பில் இருக்கிறது. எனவே நான் நீண்ட நேரம் நேரத்தின் அருமைகளை இருக்கக்கூடிய விவரங்களுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. 2015 மொத்த திட்டங்களை ஒப்பந்தம் போட்ட திட்டங்கள் 98. இந்த 98 திட்டங்களிலே அப்போது நீங்கள் போடுகிற போது உறுதி செய்யப்பட்ட முதலீடு என்னவென்றால் 242,160 கோடி ரூபாய் நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் உறுதி செய்யப்பட்ட வேலைவாய்ப்புனா 470,000 வரும்னு சொல்லும். ஆனால் இப்போ இந்த 2022 நம்ம தொடுகிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு வணிக உற்பத்தி இல்லை திட்டங்கள் துவங்கியிருக்குன்னா 64 திட்டங்கள் வந்திருக்கிறது. இந்த 64 திட்டங்களிலே நீங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு பார்ப்பேன் என்று சொன்னால் 133,418 கோடி வந்திருக்கு. இதுதான் உறுதி செய்ய. ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு வரை என்ன முதலீடு அந்த இடத்துல வந்திருக்கு, கிரவுண்டை வணிக உற்பத்தி துவக்கியிருக்காங்களா, நேரடியாக பணம் போட்டிருக்காங்களா, அதை ஆரம்பிச்சிருக்காங்களான்னு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 65,486 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு. ஒட்டுமொத்தத்தில் வெறும் 27% தான் ஆக்சுவலாக ரியலைஸ் ஆகுது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம திட்டங்கள் நம்ம போடுகிறோம், ஆனால் அது வர வேண்டும் என்பது தான் மிக முக்கியமானது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நான் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதில் 11 திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கைவிடப்படக்கூடிய திட்டங்களாக இருக்குது. அதுக்கு வேறு காரணங்களாக இருக்குது. அதற்கு மின்சார வாரியத்திலே அன்றைக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை முடிவுகளின் காரணமாக அது கைவிடப்பட்டிருக்கிறது. அதே போல் 2019 பார்த்தீங்கன்னா மொத்த திட்டங்கள் 304. அன்றைக்கு நாம் வரோம் என்று எம்ஓயு போடக்கூடியவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் இருக்கும்போது போட்டும்போது 3,501 கோடி ரூபாய். உறுதி செய்யப்படக்கூடிய வேலைவாய்ப்பு என்று அன்றைக்கு கருதப்பட்டது 1,50,000. ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம் என்று பார்ப்பேன் என்று சொன்னால், இந்த 151 திட்டங்கள் வந்து தான் இப்போ அதில் 301 வந்திருக்குன்னு சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2,16,000 கோடிக்கு நீங்கள் இந்த முதலீடுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 80,612.26%. ஆக உங்களுடைய அந்த சக்ஸஸ் ரேட் என்பது நீங்கள் பார்ப்பு என்று சொன்னால் போன வட்டம் 27% இருந்தது, இப்போது 26% இருக்கிறது. எனவே நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புவது, இந்த கணக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்ப்பு என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது கூட நீங்கள் வரக்கூடிய இந்த முதலீடுகளை நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இது அந்த முதலீடுகள் நேரடியாக வருகிறதா, கிரவுண்டுக்கு வருகிறதா, தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதா என்பதை தொழில்துறை கண்காணிப்பது என்பது மாத்திரமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவரே தன்னுடைய டேஷ்போர்டில் ஒவ்வொரு திட்டங்களையும் நான் கண்காணிப்பேன் என்பதையும், இப்போ கூட நாங்கள் போய் எங்களுடைய திட்டங்களுக்கான அறிவிப்புக்காக மாண்புமிகு முதலமைச்சரத்தை போகும்போது கூட, இதுவரை நம்ம போயிட்டு வந்த திட்டங்களிலே ஐக்கிய அரபு நாடுகளுக்கு போயிருந்தோமே, எந்த திட்டங்கள் எல்லாம் இப்போது வந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்கிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு நம்முடைய தொழில்துறை நடவடிக்கையில் ஆர்வமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் நம்முடைய தொழில் பொருளாதாரம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது.
2021-22 நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது 19.2 லட்சம் கோடியிலிருந்து 21.79 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. இதன் வாயிலாக நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இடையே நாம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். அதே போல நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு அகில இந்திய அளவிலே 3% வளர்ச்சி என்ற நிலையில் நாம் 5.5% வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கைகள் முதலீட்டாளர்களிடத்திலே பெரும் நம்பிக்கையை வளர்த்திருக்கிறது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் சொன்னதைப் போல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டிலே இன்றைக்கு 41% நாம் இன்றைக்கு அதிகரித்து பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழில் துறையினுடைய நடவடிக்கைகள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் என்பதை சொல்லி அதைத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் கூட இன்றைக்கு காலையிலே பெருமையாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நல்ல ஒரு முகமையாக இருந்து இதை வழிகாட்டக்கூடிய நம்முடைய தொழில்துறையின் வழிகாட்டி நிறுவனத்திற்கு தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி என்பது ஏசியா ஓஷியானா ரீஜன் என்கின்ற வகையில் ஐக்கிய அரபு நாடுகளின் பொருளாதாரத்துறை நடத்தியிருக்கக்கூடிய 2022 வரலாந்திர விடுதீடுகள் மாநாட்டிலே அந்த பெருமை வாய்ந்த விருதும் நம்முடைய கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களை மிக முக்கியமாக தொழில்துறையிலே இன்றைக்கு இருக்கக்கூடியது திறன் மேம்பாடு. பல அற்புதமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் பொறியியல் கல்லூரிகள் மற்ற கல்லூரிகளிலிருந்து பொறியியல் பட்டதாரிகள் மற்ற பட்டதாரிகள் பட்டய படிப்பாளர்கள் பல பேர் இன்றைக்கு வருகிறார்கள். ஆகியவர் வருகிற போது இவர்கள் குறிப்பிட்ட திறன் இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்ற காரணத்தினால்தான் எம்ப்ளாயபிலிட்டி என்பதிலே பிரச்சனை வருகிறது. வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அவர்கள் எம்ப்ளாயபிளாக இருக்கிறார் என்பது பிரச்சனை வருகிற போதுதான் இன்றைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் நீங்கள் சொன்னதைப் போல உயர்கல்வித்துறையோடு நம்முடைய தொழில்துறை இணைந்து தொழிலாளர் நலத்துறை இணைந்து இன்றைக்கு இவர்களுக்கெல்லாம் திறன் மேம்பாட்டை வழங்கக்கூடிய இந்த பணிகளை நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் மிக ஒரு முக்கியமான திட்டம் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் என்கின்ற அந்த திட்டத்திலும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் இன்றைக்கு செலுத்தி இருக்கிறோம். அதே போல் தொழிலகங்களுக்கு இத்தகைய திறன் மிகுந்த தொழிலாளர்களை நாம் உருவாக்கி அளிப்பதில் மிக முக்கியமான பங்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில் சூழலில் இண்டஸ்ட்ரீஸ் 4.0க்கு இன்றைக்கு இருக்கிறது. இந்த தொழிற்புரட்சி நம்முடைய மாநிலத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகும். பல முக்கியமான தொழில்நுட்பங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய தரவுகளின் வாயிலாக நம்முடைய பணியாளர்களுடைய திறன்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் அதேபோல் உலகளாவில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ செயினிலே வரக்கூடிய அந்த பொருள்களுக்கெல்லாம் மதிப்பு கூட்டலை நாம் செய்யக்கூடிய சிறப்பான பணிகளை நாம் செய்தால் நம்முடைய உற்பத்தி திறனும் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்கிற வகையில் அதற்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அதற்கான ஒரு விரிவான கையேட்டினை நம்முடைய மாநில திட்டக்குழு இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறது. மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஜெயரஞ்சன் அவர்கள், அதனுடைய உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய திருமதி மல்லிகா சீனிவாசன் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள், அதே போல் ப்ரொஃபஸர் விஜயபாஸ்கர் ஆகியவர்கள் அவருடைய பங்களிப்போடு இப்போது அந்த விரிவான கையேடு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதையும் நாளை மறுநாள் அது வெளியிடப்பட இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்கைகள் தான் ஒவ்வொரு செக்டார் வைஸாக நாம் இன்றைக்கு போக முடியும். ஒரு காலத்திலே நமக்கு மேனுஃபேக்சரிங் பெரிய உற்பத்தி துறை பெரிதாக இருந்தது, சர்வீஸ் பெரிதாக இருந்தது. இன்றைக்கு புதிய துறைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது, எமர்ஜிங் செக்டார்ஸ் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக அதற்கான கொள்கைகள் ஃபின்டெக் பாலிசி நிதிநுட்ப கொள்கைகள் அல்லது ஏற்றுமதிக்கான மேம்பாட்டுக் கொள்கைகளை 2021 புதிதாக உருவாக்கியிருக்கிறோம். டேட்டா சென்டர் பாலிசி வந்திருக்கிறது. அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி உயிரியல் அறிவியல் அதே போல் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கொள்கை திருத்தப்பட்ட மின்வாகன கொள்கை தோல் மற்றும் காலணி கொள்கைகள் போன்ற புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக இங்கே சிப்காட் அதுதான் நமக்கு தொழில் மனைகளை தொழில் பூங்காக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அகில இந்திய அளவில் ஒன்றிய அரசினுடைய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை DPIIT வெளியிட்ட தரவரிசை அமைப்பு 2.0 இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேங்கிங் சிஸ்டம் IPRS 2.0 அறிக்கையின்படி தொழில் நிலங்கள் கையளிப்பு அடிப்படையில் அகில இந்திய அளவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. நம்மிடத்தில் இவ்வளவு நிலங்கள் கையிருப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பல தொழில் முனைவுகள் நம்மை நோடி வருகிறார்கள். அதனால்தான் நம்முடைய இந்த அரசு 45,000 ஏக்கர் நாம் தொழில் நிலங்களை நம்முடைய கையிருப்பை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டமிடலும் நம்மிடத்தில் இருக்கிறது. சிப்பாட் மூலமாக நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன், நிலங்களை கையகப்படுத்தும் போது கூடுமான வரை விவசாயிகளுக்கான எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதிலே நம்முடைய மாண்பும் முதலமைச்சர்கள் அறிவுரை தெளித்திருக்கிறார்கள். அதேபோல் அவர்களுக்கு நிறைய அளவில் காம்பன்சேஷன் கொடுக்கின்ற போதும் நிறைய அளவில் அவர்கள் ஒத்துக்கொண்டு வருகிற போது பல இடங்களிலே அந்த காம்பன்சேஷனும் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
டிட்கோ ஒரு முக்கியமான நிறுவனம். நியூ டைடல் பூங்காக்கள், வானூர்தி தொழில் பூங்காக்களை இன்றைக்கு அது உருவாக்கி வந்திருக்கிறது. திறன் மேம்பாட்டு மையங்கள், சென்டர் ஃபார் எக்ஸலன்சிஸ் எல்லாம் இன்றைக்கு டிட்கோவினுடைய சார்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நந்தம்பாக்கத்திலே 10 லட்சம் சதுர அடியிலே ஒரு ஃபின்டெக் டவர் வந்திருக்கிறது. ஆக டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சமயத்தில் கோரஸ் ப்ளஸ் என்கின்ற வகையில் கொரோனா கால நிவாரணங்களை மிக சிறப்பான வகையில் டிக் வழங்கியிருக்கிறது என்பதையும், அதே போல் சிறப்பான பணிகளை டான்சம், டிஎன்பிஎல் போன்ற நிறுவனங்கள் இன்றைக்கு செய்து வந்திருக்கிறது என்பதையும் நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். டான்சம் மூலமாக வந்திருக்கக்கூடிய வெளிமை சிமெண்ட் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சிமெண்ட்டாக இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நான் வருகிறேன். பேரவைத் தலைவர்களே, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்த அமிழ்தம் பெரிடும் வேண்டேன் என்கின்ற தமிழ் விடுது தூதிலே ஒரு வரி வரும். அந்த வரி கேட்கிற போது நமக்கு எப்படியெல்லாம் ஒரு உணர்வை தூண்டுகிறதோ அதே தான் தமிழ் தாத்தா உவேசா அவர்களுக்கும் அதை தூண்டியதாக சொல்வார். அத்தகைய மொழி நம்முடைய சிறப்பு வாய்ந்த மொழி, நம்முடைய மொழி 3000 ஆண்டுகள் பழமையான மொழி நம்முடைய மொழி. அந்த மொழி திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று நாம் இன்றைக்கு பெருமையோடு சொல்கிறோம். அத்தகைய பழமை வாய்ந்த அந்த மொழி அகழ்வாய்வுகளின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு அந்த மொழியினுடைய சிறப்பை பல இடங்களிலே நாம் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். அந்த அகழ்வாய்வுகளுடைய சிறப்புகளினுடைய அடிப்படையில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே நமக்கென்று தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு எழுத்து முறை இருந்தது என்பதுதான் நமக்கு முக்கிய முக்கியம். தமிழினுடைய தொன்மையை நாம் சொல்கிறோம், 3000 ஆண்டுகளுக்கு போகிற 2000 ஆண்டு போகிறோம்னா, நமக்கென்று ஒரு எழுத்து முறை இருந்தது என்பதுதான் நமக்கு தமிழுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், ஆனால் 3000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மொழி தொடர்ச்சி வருகிறது. இந்த மொழிக்கு என்று தனியாக இருந்தது, ஒரு டிஸ்டிங்க்ட் ரைட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பெருமையை தொடர்ந்து 3000 ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. இந்த 3000 ஆண்டுகளாக நாம் என்ன சொல்லை நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த சொல் இன்றைக்கும் நாம் உபயோகப்படுத்துகிறோம், அது தொடர்ச்சி இன்றைக்கும் வருகிறது. நான் இன்னும் கூட சொல்வேன், தமிழ் மொழிக்கு என்ற ஒரு தனியானது கிடையாது. இதை அசோகன் பிராமியில் இருந்து நீங்கள் டிரைவ் செய்தீர்கள், அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் சொன்னபோது தான், இல்லை இல்லை, தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்தது. தமிழுக்கென்று சிறந்த எழுத்துகள் இருந்தது. உதாரணமாக நான் சொல்வேன், இன் என்கின்ற எழுத்து இருக்கிறது. ரெண்டு சொல்லி நானா இன் என்கின்ற அந்த எழுத்து இருக்கிறது. அந்த இன் என்கின்ற எழுத்து அசோகனுடைய பிராமியிலே கிடையாது. ஆனால் கீழடியிலே நீங்கள் அகழ்வாய் வருகிற போது, ஆதன் என்கின்ற இடத்திலே வருகிற அந்த இன் வருகிற போதுதான், அசோகன் காலத்துக்கு முற்பட்டு தமிழ் இருந்தது என்று சொன்னால் அப்போதே தமிழுக்கு எழுத்து முறை இருக்கிறது என்பதுதான். அந்த இன் இன்றைக்கு தொடர்ந்து வருகிறது. அன்றைக்கு கிடைத்த இன் தான் இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறாரு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். பன்னீருக்கு வர அந்த இன்னிலே அந்த தான் இருக்கு. எதிர்கட்சியில் இருக்கிற இன்னும் இன்னும் இருக்கு, இங்கே இருக்கிற பன்னீர்லையும் இன்னும் இருக்கு. அந்த உட்கார்ந்து நம்முடைய அவை முன்னவர் அவருக்கும் முடியும் போது அந்த இன் மிகுதியோட முடிகிறது. இந்த அவையினுடைய முதன்மையான இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பெயரை சொன்னாலும் அதிலே ஒரு இன் வருகிறது என்று சொன்னால், இந்த இன் சிறப்பு என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. இது மாதிரி மட்டும் கிடையாது, தமிழுக்கு என்று இருக்கக்கூடிய பல சிறப்புகள் இருக்கிறது. ழா என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ழா நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த மொழிகளுக்கும் ழா பார்க்க முடியாது. அது நம்முடைய எதிர்கட்சியினுடைய தலைவர்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த ழா பெறக்கூடிய பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். ஆக இந்த லாவாக இருந்தாலும் இன்னாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக அந்த பாரம்பரியமாக இருக்குது. தமிழுக்கு பல சொல்ல சொல்லுவோம், செந்தமிழ், பைந்தமிழ், அருந்தமிழ் முத்தமிழ், ஐந்தமிழ் என்று பல தமிழ்களை நீங்கள் சொல்ல முடியும். நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொல்வார்கள், தமிழுக்கு இத்தனை பேரை நீங்கள் சொன்னாலும் தமிழை நான் தமிழ் என்று அழைப்பதில் தான் எனக்கு மிகுந்த இன்பம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். அந்த தமிழுக்கு இன்பம் எது கூட்டுகிறது என்று சொன்னால் அந்த இழ் என்கின்ற அந்த சிறப்பு லகரம்தான் தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த சிறப்பு லகரத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், மதுரைக்கு பக்கத்திலே மாங்குளத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் தான் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டிலே அந்த இழ் வருகிறது. ஆக கிமு 2ஆம் நூற்றாண்டுக்காக நீங்கள் சொல்லப்படக்கூடிய அங்கே இருந்து வரக்கூடிய அந்த இழ் என்பது தொடர்ந்து வருகிறது. பத்துப்பாட்டு என்கின்ற சங்க இலக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நக்கீரர் பாடினார், அதிலே சொல்லுகிறார் பழமுதிர் சோலையை பற்றி சொல்லுகிற போது அவர் சொல்லுவார் அழகர் கோயில் பக்கத்தில், இழும் என்ற இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலைகிழவோனை என்று அவர் சொன்னார். ஒரு அருவி விழுகிற போது கூட அந்த அருவியின் சத்தம் இழும் என்று விழுகிறது என்று சொன்னால், அருவியின் சத்தத்துக்கு கூட அந்த ஒரு வார்த்தையை அந்த சொல்லை கண்டுபிடித்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த இழும் என்ற அந்த அருவியினுடைய சொல்லை சுற்றி அந்த ழாவை திருப்பி திருப்பி சொல்லுகிறக்கூடிய அந்த இன்பம் நக்கீரர்களை துவங்கி வரிசையாக வந்து 20ஆம் நூற்றாண்டிலே அந்த ழாவுக்கான பெருமையை நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் உருவாக்கினார். ஒரு திரைப்படத்தில் எழுதினார், கலைமானின் இனம் கொடுத்த விழியாட அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட என்று சொன்னார்.
ஆக அந்த விழாவை மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிற போது நக்கீரன் சொன்னதை கண்ணதாசன் கொண்டு வந்தான் 20ஆம் நூற்றாண்டிலே. 21ஆம் நூற்றாண்டு வந்தது. இன்றைக்கு தமிழ் அணங்கு என்கின்ற ஒரு படத்தை நம்முடைய இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஒன்று உருவாக்கினார். தமிழ் அணங்கு என்று பார்த்து என்று சொன்னால் நமக்கெல்லாம் சர்வாலங்கார பூஷிதை என்று வடமொழியிலே சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு கலைமகளாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் வரும். ஆனால் புறநானூற்று தாயாக புலியினை முரத்தினாலே துரத்தினாலே புறநாற்று தாய் அவளை போன்ற ஒரு உருவத்தை வைத்து அவள் கையிலே ஒரு சூலாயுதத்தை கொடுத்து அந்த சூலாயுதத்தினுடைய உச்சியிலே எது பொறிக்கப்பட்ட அந்த படம் வெளியிடப்பட்டு சொன்னால் தமிழுக்கு இருக்கக்கூடிய ழா என்கின்ற அந்த சிறப்பு வருகிறது என்று சொன்னால் இந்த அவையிலே நான் சொல்வேன், பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் இருந்து ஏஆர் ரகுமான் காலம் வரை தமிழினுடைய சிறப்பு என்பது எல்லா காலங்களிலும் எதிரொலிக்கும். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர் கூட இங்கே பேசுகிற போது பாடல்களிலெல்லாம் இந்தி வருகிறதே என்று மிகுந்து வருத்தப்பட்டார். எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால் நீங்களே உங்களுடைய திருவாயிலிருந்து இந்தி வருகிறதே தமிழ்நாட்டிலே என்று நீங்கள் வருத்தப்பட்டீர்களே பேரவைத் தலைவர்களே, எனக்கு இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அவருக்கு என்னுடைய நன்றியினை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளும் வகையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். தகைசால் தமிழர் விருது, தலைவர் கலைஞர்கள் பேரால் எழுதுகோள் விருது, இலக்கிய மாமணி விருது, கப்பலோட்டிய தமிழர் விருது, தமிழரின் வழங்கப்பட்ட விருது தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக வழங்கி உயர்த்தியது, கலைஞர் செம்மொழி விருதுகள், பாரதியார் படைப்புகள் குறித்த ஆய்வாளர் அறிந்ததற்கு 3 லட்சம், கொலோன் பல்கலைக்கழகத்தில் 1.25 கோடி ரூபாய் தமிழ் துறைக்கு வழங்கியது, அதே போல டிஎன்பிஎஸ்சியிலே தேர்வுகளிலே தமிழ்மொழி தேர்ச்சி கட்டாயம், தமிழ் பரப்புரை கழகம் என்று பல இடங்களிலும் அவர் செய்திருக்கிறார். எல்லா இடத்திலும் சொல்லி இப்போ நாங்கள் கூட இந்த துபாய் பயணத்திற்கு அவரை செல்கிற போது பார்த்தோம். தொழில் முதலீட்டுக்காரருக்காக அவர் போனாலும் கூட அவருடைய எண்ணம் எங்கே இருந்து என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாம் சந்திப்பதில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் ஆசையை கூட்டார். 9ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசர் ஒரு பதிகத்திலே பாடுவார், சலம்பூவோடு தூவம் அறிந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன் என்று அப்பர்வர்மான் பாடினார். அதே போல இங்கிருந்து துபாய்க்கு போயிருந்தார், கடல் கடந்து போயிருக்கிறார், அரபிக்கடலே போயிருக்கிறார். அங்கே போனாலும் தமிழ் சமுதாயத்தை அங்கே பார்த்து என்னாலும் உங்களை நான் மறந்தறியேன், உங்களோடு தான் நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கும் போய் அவர்களோடு இருந்து அளவலாவி மகிழ்ந்தார். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்முடைய கவியவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், அந்த பாடலை அவர்கள் எடுத்து சொல்லுகிற போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலிலே கேட்கவில்லை என்று சொல்லும்போது முதலமைச்சர்கள் தாமே எழுந்து கணீர் என்ற குரலிலே தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவர் பாடிய போது ஒட்டுமொத்த அரங்கமும் அன்றைக்கு அதை பாடியது. அந்த காற்றிலே அரபிக்கடலினுடைய காற்று முழுதும் அன்னை தமிழ் அன்றைக்கு நிறைந்திருந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்வேன். அதே போலதான் குறிச்சி கலிபாவிலே நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய செம்மொழி பாடல் அது அன்றைக்கு திரையிடப்பட்ட போது அங்கே குழுமியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய செம்மொழி தமிழினுடைய சிறப்பினை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில் எங்களுக்கு உள்ளமெல்லாம் பூரித்தது. எனவே அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் முதன் முறையாக இந்த தமிழ் வளர்ச்சித்துறை என்பது இன்றைக்கு 100 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீட்டினை முதன் முறையாக அது எதிர்நோக்கி வந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர்களே நேரத்தின் அருமை கருதி மிக விரைவாக நான் அறிவிப்புகளுக்கு வருகிறேன். அறிவிப்புகள் உங்களுக்கு அச்சடிக்கப்பட்டு வழங்கியிருக்கும். எனவே அந்த அறிவிப்புகளை நான் படித்ததாக நீங்கள் கருதி சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொழில்துறையினை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும். முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் சேவைகளுக்கான ஆணையரகம் உருவாக்கப்படும். விரிவான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகள் மேம்படுத்தப்படும். ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் பெரிய அளவில் முதலீடு இருக்கும் வகையில் ஹைட்ரஜன் எரிசக்தி கொள்கை வெளியிடப்படும். தமிழகத்திற்கு முதலீடுகள் ஏற்க எத்தனால் கொள்கை 2021 வெளியிடப்படும். தமிழ்நாடு தொழில் கொள்கை 2021 கீழ் வழங்கப்படும் நிலையான ஊக்கச்சலுகையுடன் கூடுதலாக தொழில்நுட்ப ஜவுளிகள் மற்றும் ஆடைகள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டம் ஒன்று வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று 1,100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 3,000 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்படும். குறிப்பாக நம்முடைய டெல்டா மாவட்டங்களிலே வந்து தொழில் ஆரம்பிப்பதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர்கள் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் அதே போல உதகமண்டலத்திலே மினி டைடல் பார்க் இந்த முறை அமைக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்துறை தொழில் பூங்கா அமைக்கப்படும். பிரத்யேக பாதுகாப்பு பூங்காக்கள் உருவாக்கப்படும். கோயம்புத்தூரிலே பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். தமிழ்நாடு முதலீட்டுக் கழகம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வழங்கும் கடன்களுக்கு 6% வட்டி மானியத்தை மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டித்து வழங்கப்படும்.
ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை வளாகத்தில் மணிக்கு 80 மெட்ரிக் டன் அரவை திறன் கொண்ட ஒரு புதிய சிமெண்ட் அரவை மில் கட்டமைப்பு வசதியுடன் 40 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் அமைக்கப்படும் முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி அறிவிப்புகள் மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை அதிகரிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் மாணவர் தமிழ் மன்றங்கள் அமைத்து மாணவரிடத்திலே தமிழ் சார்ந்த போட்டிகள் நடத்துவதற்கு 5.36 கோடி ரூபாய் வழங்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 6,218 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள தமிழ் மன்றங்களை மேம்படுத்தி அவற்றை நடத்துவதற்கு தமிழ் முக்கூடல் நிகழ்ச்சியை நடத்திட 5.6 கோடி ரூபாய் வழங்கப்படும். அதே போல தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக 2 கோடி வழங்கப்படும். திருக்குறளுக்கு ஐக்கிய நாட்டு கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறும் வகையில் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ அரங்கத்தில் திருக்குறள் மாநாடு நடத்திட 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். தமிழை சிறப்பாக உச்சரிக்கும் செய்தி ஊடகங்களுக்கு மாநில அளவில் சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருது வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 500,000 வழங்கப்படும் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, இந்த மானிய கோரிக்கை பதிலளிப்பதற்கு எல்லா வகையிலும் என்னோடு இங்கே இருந்து எனக்கு உதவி செய்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், தொழில்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், டெக் சிஎம்டி திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா ஐஏஎஸ் அவர்கள், மதிப்பு முதலமைச்சருடைய செயலாளர் பெருமக்கள், டிட்கோ தலைவர் திரு பங்கஜ்குமார் பன்சால் ஐஏஎஸ் அவர்கள், சிப்காட் மேலாண்மை இயக்குநர் திரு ஆனந்த் ஐஏஎஸ், கைடன்ஸ் மேலாண்மை இயக்குநர் திருமதி பூஜா கல்குனி ஐஏஎஸ், டான்சம் எம்டி திரு காமராஜ் ஐஏஎஸ், சால் கார்பரேஷன் எம்டி திரு ராஜாமணி அவர்கள் உள்ளிட்டும், அதே போல் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய சார்பில் இருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் திரு மகேசன் காசிராஜன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள், அதேபோல் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் திரு சரவணன் ஐஏஎஸ் ஆகிய உயர் அதிகாரிகளுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டு தீர்மானங்களை பொறுத்தமட்டில் தொழில்துறையில் 87 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கிறது. அதே போல் தமிழ் வளர்ச்சித்துறையில் ஏறத்தவா 68 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கிறது. இந்த வெட்டு தீர்மானங்களையெல்லாம் நான் படித்திருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய உதகமண்டலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அங்கே தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்டதிலே உருளைக்கிழங்கு அங்கே விளையக்கூடிய உருளைக்கிழங்கையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில் இருக்கிறவர்கள் மொத்தமாக சாம்பார் வைப்பதற்காக வாங்கி கொண்டு போய் விடுகிறார்கள். அங்கே அவர்கள் சாம்பாராகவும் சப்ஜியாகவும் அது மாறிவிடுகிறது. எனவே கொஞ்சம்தான் அங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிப்பதற்காக இருக்கிறது என்று வந்திருக்கிறது. எனவே அவருக்கும் அந்த தகவலை சொல்லி ஆக வெட்டு தீர்மானங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்திருக்கிறேன். அந்த வெட்டு தீர்மானங்களில் பல இடங்களிலே உங்கள் உணர்வுகளையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அவற்றை வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் மனதிலே வைத்து அவற்றை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு, பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். எங்கள் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில்தான் ஆண்டாள் பிறந்தார். 12 ஆழ்வார்களிலே ஒருவராகவும் பிராட்டிமார்களிலே கூட ஒருவராகவும் இருக்கக்கூடிய ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையை பாடுகிற போது சொன்னால், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றுவமே ஆமே உனக்கே நாம் ஆட்சியுவோம் மற்றே நங்காமங்கள் மாற்றியோர் எம்பாவா என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்களே. அவருடைய அவையில் இல்லாவிட்டால் நான் அவருக்கு சொல்வேன், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உங்களுக்கு உற்றமையாவும் உமக்கே நாம் ஆட்சேவோம் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.